வணக்கம். நாம் பாரத கதைகளில் வரக்கூடிய பாத்திரங்களை பற்றி பேசிட்டு வரப்ப விதுரனுடைய பாத்திரத்தை பற்றி பேசுகிறோம். அதில் நம்ம பகுதி பகுதியாக பேசுனப்ப எல்லோரும் கேட்டுட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. இது முழுசாக கேட்டால் நல்லா இருக்குங்களே அப்படின்னாங்க. இந்தா உங்களுக்காக முழுமையாக விதுரனுடைய கதை, தொடர்ந்து பாருங்கள். வணக்கம். மகாபாரத பாத்திரங்களை பற்றி நம்ம பேசுகிறப்பெல்லாம் மிகுந்த வரவேற்பு இருக்கிறத நான் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் வாழ்ந்தார்களா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்கான ஆதாரங்கள் வடநாட்டில் பல இடங்களில் இருக்கின்றன. நீங்கள் தமிழ்நாட்டில் கூட பல இடங்களை பார்த்தீங்கன்னா பஞ்சபாண்டவர் படுக்கைம்பாங்க. இந்த இடத்துக்கு தர்மன் வந்தார், இந்த இடத்துல பீமன் வந்தார்லாம் சொல்லுவாங்க. அது சமண படுக்கையாக கூட இருக்கலாம், பௌத்த பள்ளியாக கூட இருக்கலாம். ஆனாலும் கூட ஒரு நம்பிக்கை இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. எப்படி ராமேஸ்வரம்ங்கிறது ராமன் வந்து பூஜை செய்த இடம்னு நம்புகிறோமோ அது போல அது. இவ்வாறாக மகாபாரத கதை மட்டுமல்லாமல் மகாபாரத பாத்திரங்களும் மக்களுடைய மனதில் பதிந்திருக்கிறது என்பதை அறிகிறோம். இதில் முக்கியமான பாத்திரங்கள்லாம் நமக்கு தெரியும். அதில் பார்க்க வேண்டிய ஒரு பாத்திரம், நம்பிக்கைக்குரிய பாத்திரம், நாமும் கடைப்பிடிக்க வேண்டும் என்று நடந்து காட்டிய ஒரு பாத்திரம் உண்டு. அது யார் என்றால் அதுதான் விதுரன். விதுரன் என்கின்ற இந்த பாத்திரத்துக்கு ஈடு இணை எதுவுமில்லை என்று சொல்லலாம். நல்லவர்கள் உலகில் எப்படி இருப்பார்கள்? கஷ்டப்படுவார்கள், அவமானப்படுத்தப்படுவார்கள், துன்புறுவார்கள், இவையெல்லாம் நடக்கும் என்பது இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம், அன்றைக்கும் இருந்திருக்கிறது. சான்று விதுரன். இத்தனைக்கும் விதுரன் யார் தெரியுமா? விதுரன் அத்தினாபுரியினுடைய மூன்று இளவரசர்களில் ஒருவன். மூத்தவன் திருதராஷ்டிரன், இளையவன் பாண்டு. திருதராஷ்டிரன் தான் துரியோதனனுடைய அந்த 100 பேருடைய அப்பா. அதே மாதிரி பாண்டு பாண்டவர்களுடைய அப்பா. விதுரன் மூன்றாவது இளவரசன். விதுரன், திருதராஷ்டிரன், பாண்டு இவர்களுடைய பிறப்புகள்லாம் முன்பாக ஒரு கதை சொல்லப்படுகிறது. அது விதுரனை பற்றிய கதையாதலால் அதை நாம் முதலில் காண்போம். அதாவது, முன்னொரு காலத்தில் ஒரு வனத்தில் மாண்டவியர் என்ற ஒரு முனிவர் தவத்தில் இருந்தார். அந்த சமயம் பார்த்து அந்த ஊரிலே அரண்மனையிலே கொள்ளையடித்துவிட்டு வந்த திருடர்கள் அந்த வழியாக வந்தார்கள். அப்போது அரசர்களுடைய சேவகர்கள் தங்களை விரட்டியவர்கள் என்று தெரிந்து கொண்டு அவர்கள் அந்த நகைகளை எல்லாம் என்ன செய்தார்கள் என்றால் எங்கே ஒழித்து வைப்பது என்று பார்த்தார்கள். இந்த யோக நிஷ்டையில் இருந்த மாண்டவிய முனிவரை பார்த்தவுடன் அவரிடத்தில் பேச்சு கொடுத்து பார்த்தார்கள். அவர் பேசவில்லை, யோக நிஷ்டையில் இருந்ததால். சட்டென்று ஒரு யோசித்து அந்த திருடர்கள் அந்த நகைகள் எல்லாம் அவருடைய கழுத்தில் போட்டுவிட்டு பாக்கி அந்த நகைகளையும் கீழே போட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள். இதற்குள்ள அரசனுடைய சேவகர்கள் வந்தார்கள். இவருடைய கழுத்தில் நகைகள் இருப்பதை பார்த்தார்கள், அதிர்ச்சி அடைந்தார்கள். இது உங்களுக்கு ஏது, அவர்கள் எங்கே என்று கேட்டு பார்த்தார்கள். பதில் சொல்லவில்லை. உடனே இவர்கள் நேரடியாக அரசிடம் சென்று திருடர் தலைவன் பிடிபட்டான், ரிஷி போல வேஷம் போட்டிருக்கிறார், கேட்டால் பேசவில்லை என்றவுடன் மன்னனுக்கு வந்த கோபத்தில், அப்படியா, அவனை கழுவில் ஏற்றுங்கள் என்று ஒரு ஆணையிட்டு விட்டார். அதன்படி இவர்கள் வந்து அந்த நகைகள் எல்லாம் கழட்டிவிட்டு அவரை அப்படியே தூக்கி ஒரு கழுவு, அதாவது கடப்பாறை இருக்கும், அந்த கடப்பாறையினுடைய கூர்மையில் அப்படியே சொருகிடுவாங்க, உட்கார வச்சிட்டாங்க. அவர் யோகத்தில் இருந்ததன் காரணமாக உடல் வலியை அவருடைய மனம் உணரவில்லை. அப்படியே இருந்தார். அந்த வேதனையும் தாங்கிக் கொண்டே இருந்தார். இதற்குள் விடிந்தது. எல்லோரும் வந்து பார்த்து அரண்டு போனார்கள். நல்லவருக்கா இந்த கதி என்று கதறினார்கள். அவருடைய சிஷியர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு இப்படி மன்னன் செய்து விட்டானே என்று கவலையடைந்தார்கள். நாட்கள் சில செல்ல 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 அவருக்கு உயிர் போகவில்லை, அவர் அப்படியே இருந்தார். இதை மன்னனிடத்தில் சொன்னவுடன் மன்னன் ஓடி வந்து பயந்து காலில் விழுந்து அவரை உடனடியாக கழுவிலிருந்து இறக்கி, தெரியாமல் நடந்துவிட்டு மன்னித்து விடுங்கள், நான் உன்னை தண்டிக்கப் போவதில்லை. மன்னா, எனக்கு இந்த நிலை ஏற்பட காரணம் யார்? இதை நான் போய் தர்ம தேவதையிடம் கேட்டு வருகிறேன் என்று சொல்லி மேலோகத்துக்கு சென்றார். தர்ம தேவதையிடத்தில் சென்று, தர்மதேவனே, நான் எந்த தவறும் செய்யாமல் இருந்தபோது எனக்கு இந்த தண்டனை ஏன் வந்தது? தர்ம தேவதையாகிய அந்த தர்மதேவன் பயந்து போனான்.
ஏனால் முனிவர் தவமுடையவர், வலிமையுடையவர், நல்லவர், வல்லவர். யோசித்து பார்த்துட்டு, சுவாமி நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை, ஆனால் சிறு சிறு உயிர்களுக்கு, சின்ன சின்ன பூச்சிகளுக்கு, பறவைகளுக்கு நீங்கள் துன்பம் கொடுத்துருக்கிறீர்கள். எப்போது என்று கேட்டார் இவர். சிறுபிள்ளையாக இருந்தபோது, சிறுபிள்ளையாக இருக்கிற போது அறியாமல் செய்கிற தவறுக்கு தண்டனை இல்லை என்பது உனக்கு தெரியாதா? நீதான் தர்ம தேவதையா, நீ போய் பூலகத்தில் மனிதனாக பிறக்க கடவாயின்னு சாபம் கொடுத்தார். நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லித்தரணும், உயிர்களிடத்தில் அன்பு காட்ட வேண்டும் என்று சொல்கிற போது நாம் அன்பாகவும் சொல்லலாம், இந்த செய்தியை சொல்லியும் சொல்லலாம். இப்போது அந்த தர்ம தேவதை அதன்படி பூமியிலே வந்து பிறக்கின்றார். அவர்தான் விதுரன். தர்ம தேவதையினுடைய வடிவம்தான் விதுரன். சரி, எங்கே பிறக்கிறார் என்றால், அத்தினாபுரியில் விசித்திர வீரியனுக்காக பீஷ்மர் மூன்று சகோதரிகளை சிறையெடுத்து வருகிறார். அம்பாலிகை, அம்பிகை, அம்பா. இதில் அம்பா என்பவள் தான் ஒருவனை விரும்புவதாக சொன்னவுடன் அவளை போ சொல்லி விடுகிறார். அம்பாலிகை, அம்பிகை இரண்டு பேர். விசித்திர வீரியனுக்கு உடலில் ஆற்றல் இல்லாத காரணத்தால், அவன் நோய்வாய்ப்பட்டிருந்த காரணத்தால் அவன் விரைவில் இறந்து போகிறான். இப்போது வம்சத்திற்கு பிள்ளை இல்லை, என்ன செய்வது? அப்போது சத்தியவதியாகிய அவள் தான் ஒரு காலத்தில் மீனவ பெண்ணாக இருந்தவள், சந்தன மகாராஜாவனுடைய மனைவி, மச்சகந்தி பரிமளகந்தி. அவள் என்ன செய்தாள் என்றால், தனக்கு மூத்த மகனாக பிறந்த வேத ரிஷியாகிய வியாசரை அழைக்கிறாள். மகனே, நம்முடைய வம்சம் விருத்தி அடையாமல் போய்விடக்கூடாது, எனவே உன்னுடைய தம்பி மனைவி இருக்கிறார்கள், அவர்களோடு இருந்து நீ வாரிசுகளை உருவாக்க வேண்டும். தாயினுடைய சொல்லை ஏற்றுக்கொண்டு வியாசரம் அதை ஒத்துக்கொண்டார். அதன்படி முதல் நாள் அவர் அம்பிகையிடத்திலே வருகிற போது, அவள் இவருடைய அந்த உருவத்தை பார்த்து, ஜடாமுடிகளெல்லாம் பார்த்து பயத்திலே கண்களை மூடிக்கொண்டால் பிறந்த குழந்தை பார்வையிட்டு பிறந்தது. அவர் தான் திருதராஷ்டிரன். ரெண்டாவது குழந்தை அம்பாலிகை. அவள் என்ன செய்தாள் என்றால், இவருடைய உருவத்தை பார்த்து பயந்து உடம்பெல்லாம் அவளுக்கு வெளுத்து போய்விட்டது. பிறந்த குழந்தை உடம்பெல்லாம் வெள்ளை தோலாக பிறந்தது. இப்போ சொல்கிறோம் இல்லையா, லூக்கோடோமா என்று சொல்கின்ற அளவிற்கு அந்த நோயோடு பிறந்தார் அவர். மூன்றாம் நாள் அவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்தார்கள் என்றால், மூன்று நாள் மட்டும் தங்குவதாக வியாசர் சொல்லியிருந்தார். மூன்றாம் நாள் தங்கள் இருவருக்கும் பதிலாக அரண்மனையிலே பணிப்பெண்ணாக இருந்த தாதி பெண்ணை இளவரசி போல சிங்காரித்து அனுப்பி வைத்தார்கள். அவருடைய வயிற்றிலே பிறந்தவர்தான் விதுரன். தந்தை ஒருவர், தாய் மூவர். அந்த தந்தை ஒருவர் வியாசருடைய மகனாக, அந்த சேடி பெண்ணுடைய மகனாக பிறந்தவர்தான் விதுரன். இவர் தர்ம தேவதையின் வடிவம் என்பதை பார்த்தோம். இவர்தான் இந்த இளவரசர்கள் ஒருவர் என்பதை பார்த்தோம். அதை காட்டிலும் முக்கியமான செய்தி என்ன என்றால், திருதராஷ்டிரனுக்கு தக்க மந்திரியாக இருந்து பார்த்து கொண்டார். ஏனென்றால் இந்த மூவரில் நடுவராகிய பாண்டு இடையிலே முனிவரின் சாபத்தில் இறந்து போகிறார். ஆக திருதராஷ்டிரனுக்கு துணை இருந்து பாரத கதையை நடத்தி செல்கிற பாங்கு விதுரனிடத்தில் இருக்கிறது. எப்போதெல்லாம் திருதராஷ்டிரன் பிழை செய்கின்றாரோ அப்போதெல்லாம் திருத்துகின்ற தன்மை விதுரனுக்கு உண்டு. விதுரனுடைய முற்பிறப்பை, பிறகு பூலோகத்தில் அவர் பிறந்ததை, அவருடைய தாய் தந்தையை பார்த்தோம். இது மட்டும் போதுமா அவருடைய பாத்திரத்தை அறிந்து கொள்ள? இல்லை, அவர் எங்கெல்லாம் தவறு நடக்கிறதோ அங்கெல்லாம் தலையிட்டு அந்த தவறை திருத்த பார்ப்பார். அதன் காரணமாக அவமானப்படுத்தப்படுவார். ஒரு இடத்தில் துரியோதனன் அவரை தகாத வார்த்தையில் சொல்கிறார், வேசி மகன்தான நீ என்று. தன்னுடைய சிறிய தந்தை என்பதையும் பார்க்காமல் அவன் கூற தலைகுனிந்து நிற்கின்ற ஒரு நிலை அவருக்கு ஏற்படுகிறது. ஆனாலும் கூட அவருடைய இல்லத்திலே தான் கிருஷ்ணபரமாத்மா வந்து தங்குகிறார் என்றால் எத்தனை பெருமையுடையவராக விதுரன் இருப்பார். விதுரன் வரலாற்றை தொடர்ந்து பார்ப்போம். வணக்கம். விதுரனை பற்றி நம்ம போட்ட காணொளி காட்சி உண்மையிலே பெரிய வரவேற்பு பெற்றது. இப்போவும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க எல்லாரும். விதுரனுங்கிற ஒரு பாத்திரத்தை பல பேர் அறிஞ்சிருக்கல, அதான் ஆச்சரியம். விதுரனுடைய பிறப்பை பற்றி சொல்கிறப்ப இந்த முன்பிறவிலாம் சொல்லணுமா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க.
நமக்கு முன்பிறவி பின்பிறவிங்கிற நம்பிக்கையை காட்டலாம். கதையில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை சொல்கிறது நம்முடைய கடமை. ஏன்னா என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய இப்போ செயல்பாடுகள் அதை காட்டலாம். ஒரு புராணத்தை வரலாறு சொல்கிறப்ப அதில் சொல்லப்பட்டிருக்க செய்தியை சொல்லணுங்கிறது நம்முடைய பொறுப்பாக மாறியிருது. சரி, மூவரில் ஒருவராக பிறக்கிறார் விதுரன். அதாவது திருதராஷ்டிரன் மூத்தவன், பாண்டு இளையவன், கடைசி மகனாக பிறக்கின்றார் விதுரன். இந்த மூவரில் மூத்தவனாகிய திருதராஷ்டிரன் அத்தினாபுரியினுடைய அரசனாக, பாண்டு இடையிலே மாண்டு போக விதுரனே மந்திரியாக இருந்து துணை செய்கிறார். துணை செய்வதோடு மட்டுமில்லாமல் எந்த இடத்தில் தவறு நடந்தாலும் அந்த தவறை சுட்டிக்காட்டுகிறார். சான்றாக துரியோதனனுக்கு பாண்டவர்கள் மீது இருக்கின்ற அந்த காழ்ப்புணர்ச்சி, பொறாமை, இதை போக்குவதற்கு பல முறை துரியோதனிடம் எடுத்து சொல்கிறார். ஆனால் அதை பற்றி அவன் கவலைப்படவில்லை. அதோடு மட்டுமில்லை, பாண்டவர்களை கொல்வதற்கு, குறிப்பாக பாண்டவர்களில் பீமனை கொல்வதற்கு அவன் உணவிலே நஞ்சு வைக்கிறான். கைகால்களை கட்டி நாகங்கள் இருக்கின்ற குளத்திலே போடுகிறான். ஆனாலும் கூட எல்லாம் தப்பி வருகிறான். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஐவரையும் அழித்து விடுவதற்காக அரக்கு மாளிகை ஒன்றை கட்டி அதில் அவர்களை தங்கச் செய்து அந்த மாளிகைக்கு தீ வைக்க முயற்சிக்கிறான் துரியோதனன். இதை அறிந்து கொண்ட விதுரன் இதை எப்படி அவர்களுக்கு தெரிவிப்பது என்று யோசிக்கிறார். அது மட்டுமில்லை, திருதராஷ்டிரன் தன் தம்பியை அழைத்து, நீதான் அவர்களை சமாதானப்படுத்தி அந்த மாளிகைக்கு அனுப்ப வேண்டும் என்கிறார். அதேபோல தன் மனதுக்குள்ளே தெரிந்தாலும் கூட, இவர்கள் என்ன சூழ்ச்சி செய்திருக்கிறார் என்பதை தெரிந்தாலும் கூட அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஏனென்றால் அரசனுக்கு கட்டுப்பட்டவன் விதுரன். எனவே பாண்டவர்களை, குந்தியை அங்கு அழைத்து செல்கிற போது அவர்களை கொண்டு தங்க வைத்துவிட்டு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறார். காடு நெருப்பு பற்றி கொள்ளும் போது எலிகள் மட்டும் தப்பித்து கொள்ளும் என்று சொன்னவுடன் தர்மனும் அர்ஜுனனும் பீமனும் நகலும் சகாதேவனும் திடுக்கிட்டு போகிறார்கள். இந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போகிறார். காடு தீப்பற்றி கொள்ளும் போது மற்ற மிருகங்களை காட்டிலும் எலி தப்பித்து கொள்ளும். அதேபோல் அந்த அரக்கு மாளிகையிலே நம்மை கொல்ல பார்க்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு எப்படி வலை பறித்து எலியானது தப்பிக்குமோ அதுபோல பூமிக்கடியிலே அவர்கள் தப்பிச் செல்வதற்கான வழியும் ஏற்பாடு செய்திருந்தார் விதுரன். அதன் வழியாக அவர்கள் தப்பிச் செல்கிறார்கள். இப்படி நல்லவர்களை காக்கவும் வேண்டும், அதே நேரத்தில் தன் அண்ணனுடைய பேச்சையும் மீறக்கூடாது. இதையும் பார்க்கிறோம். இதே போல மற்றொரு இடம் ஒன்று. எந்த இடம் என்றால், பாண்டவர்களுக்கு பிரித்து கொடுத்த பகுதி காடு மேடாக இருக்க அந்த காட்டு மேட்டையும் சரிவு செய்து அவர்கள் அற்புதமான நகரமாக மாற்றி அதில் பட்டாபிஷேகம் சூடிக்கொண்ட போது அவர்களுடைய செல்வத்தை அழிக்க வேண்டும், கவர வேண்டும் என்று நினைக்கின்றான் துரியோதனன். அப்போது சகுனி ஒரு யோசனை சொன்னான், சூதாட்டத்தின் மூலம் தர்மனை வெல்லலாம் என்று. சூதாடுவதற்கு அரங்கு வேண்டும், ஒரு மண்டபம் அமைக்க வேண்டும், அவர்களை அழைத்து வர செய்ய வேண்டும், நம்பிக்கையானவர்கள் போக வேண்டும். யார் போவது? மீண்டும் அழைக்கப்படுகிறார் விதுரன். விதுரனை அழைத்து நீதான் செல்ல வேண்டும் என்ற போது விதுரன் திரும்பவும் துரியோதனிடத்தில் சூதாடுவது தவறு என்கிறார். தன் அண்ணனிடத்தில் சொல்கிறார், அண்ணா சூது கொடியது, வேண்டாம் என்று சொல்கிறார். அவையெல்லாம் இருக்கட்டும், அவர்களை விருந்து கலைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்று சொல்கிறார்கள். அப்போது மனமில்லாமல் ஒரு தீய காரியத்திற்கு இணங்க வேண்டிய சூழலில் விதுரன் புறப்பட்டு செல்கிறார். பாண்டவர்கள் வந்தார்களா, சூது நடந்ததா, அப்போது விதுரனுக்கு ஏற்பட்ட அந்த நிகழ்வுகள் என்னென்ன, தொடர்ந்து பார்ப்போம். விதுரனுடைய கதையில் ஒரு நல்ல பாத்திரம், தீயவர்களுடைய அந்த துணையோடு இருக்க வேண்டிய சூழல் இருந்ததால் அது என்ன பாடுபட்டது. இன்றைய அரசியலே சொல்வோம், ஏ குட் மேன் இன் அ ராங் பார்ட்டி அப்படிமோ. ஒரு நல்ல மனிதன் தவறான மனிதர்களோடு இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை பார்ப்போம். அதுபோல் விதுரன் கௌரவர்களோடு இருந்து கொண்டே நல்லவனாக இருப்பது என்பது எவ்வளவு செய்ய சிரமம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நல்லவர்களோடு நல்லவர்கள் இருக்கலாம், கெட்டவர்களோடு கெட்டவர்கள் இருக்கலாம். நல்லவன் கெட்டவர்களோடு இருப்பது எவ்வளவு கொடுமையானது என்பதை நீங்கள் இங்கே பார்க்க முடியும். விதுரனுடைய கதையை தொடர்ந்து பார்ப்போம். எல்லா செயல்பாடுகளிலும்
நன்மை நிகழ வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு தர்மாத்மா நம்முடைய விதுரன். இன்னும் ஒரே ஒரு கேள்வி போன வட்டம், கிருஷ்ணன் பணிந்தாரா பயந்தாரா விதுரனுக்கு அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாங்க. கண்ணன் பயப்படலைங்க, அவர் கடவுள் தான். ஆனாலும் கூட சத்தியம் தர்மம் என்று வருகின்ற போது அங்கு யாராக இருந்தாலும் தலைவணங்கித்தான் நிற்க வேண்டும். விதுரன் தர்மத்தின் தலைவன். எந்த இடத்துல நம்ம விதுரனை விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா, பாண்டவர்களை சென்று அழைத்து வர வேண்டும் சூதாடுவதற்கு என்று அண்ணன் வற்புறுத்திய போது, திருதராஷ்டிரன் வற்புறுத்திய போது தயங்கினான் விதுரன். இருப்பினும் செல்கிறான். இதை வில்லிபாரத்தில் நாம் பார்க்கின்ற அந்த முறைக்கும், பாஞ்சாலி சபதத்தில் இதே செய்தியை பாரதியார் சொல்கின்ற முறைக்குமான ஒற்றுமையை பார்த்தால் அவ்வளவு சிறப்பாக இருக்கும். இவர் பாடலிலே எளிய முறையிலே சொல்லியிருப்பார், வெள்ளிபுத்திரவர் மிகுந்த நீதி போதனைக்கு ஏற்ப சொல்லியிருப்பார், திருதராஷ்டிரனுடைய கட்டளையின் பேரில் விதுரன் பாண்டவர்கள் புதிதாக உருவாக்கிய இந்திரபிரஸ்தம் என்ற நகருக்கு வருகிறார். அழைக்க வந்தவர் சித்தப்பா, அழைத்து வர சொன்னவர் பெரியப்பா, என்ன செய்யலாம் என்று யோசித்த போது, சூதாடத்தான் அவர்கள் அழைத்திருக்கிறார்கள், உங்களை புதிய மண்டபம் காண அழைக்கிறார்கள், ஆனாலும் சூதாடத்தான் அழைக்கிறார்கள் என்கின்ற உண்மையையும் விதுரன் சொல்லுகிறார். எல்லோருக்கும் நல்லவராக இருக்க வேண்டும் நினைப்பது எவ்வளவு கடினம் என்பதை விதுரனுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். தீயவர்களாகிய திருதராஷ்டிரன், துரியோதனன், சகுனி இவர்களுடைய பக்கமும் இருக்க வேண்டும், பாண்டவர்களுக்கும் நல்லவர்களாக இருக்க வேண்டும், தன் நிலையிலிருந்து ஒருபோதும் மாறாமல் இருக்க வேண்டும். எனவே விதுரனின் பயணம் இதே நிலையில் தொடர்கிறது. உங்களை அழைத்து வர சொன்னது மண்டபம் பார்க்கத்தான், ஆனால் அதில் சூதாடத்தான் உங்களை அழைக்கிறார்கள். இந்த வார்த்தையை சொல்லிவிட்டுத்தான் அவர் அழைக்கிறார். அதேபோல வருகிறார்கள், மண்டபம் பார்த்து முடித்தார்கள், சூதாட வேண்டும் என்று சொன்னபோது அவர்களுக்குள் வாக்குவாதம் வந்தது. அப்போதும் விதுரன் அந்த சபையில் எழுந்து பேசுகிறார், வேண்டாம் சூதாட்டம், வேண்டாம் வேண்டாம் என்கிறார். அந்த நேரத்திலும் அவருடைய மனதை துரியோதனன் புண்ணாக்குகிறான். பிறகு அவர்கள் சூதாட்டத்தில் ஒவ்வொன்றாக இழந்து கொண்டே இருக்கிற போது, பாண்டவர்கள் இழந்து கொண்டே இருக்கிற போது, நாட்டை வைத்திழந்து தங்களை வைத்திழந்து பாஞ்சாலியை வைத்து ஆடப்போகிற போது விதுரனுடைய கோபம் உச்சிக்கு செல்கிறது. அப்படி உச்சிக்கு செல்வதோடு தன்னுடைய அண்ணனையும் அவர் கோபித்து சொல்கிறார், நீ கண்ணில்லாமல் இருக்கலாம், கருத்தில்லாமல் இருக்காதே, இப்போது நடப்பது உனக்கு மகிழ்ச்சியை தரலாம், பின்னாடி வீழ்ச்சியை தரும், கவனமாக இரு, இதை நிறுத்து, இதை நிறுத்து என்று அலறுகிறார். யாரும் கேட்கவில்லை. அப்போது அருமையான வார்த்தையை சொல்கிறான் துரியோதனன். எப்படி அருமையான வார்த்தை? தன் சிற்றப்பன் என்று கூட பார்க்காமல், தன் தந்தையின் உடன்பரப்பு என்று கூட பார்க்காமல், நன்றி கெட்ட விதுரா, சிறிதும் நாணமற்ற விதுரா, தின்ற உப்பினுக்கே நாசம் தேடுகின்ற விதுரா, அன்று தொட்டு நீயும் எங்கள் அழிவு நாடுகின்றாய், மன்றில் உன்னை வைத்தான் எந்தை மதிய என்னுரைப்பேன், ஐவருக்கு நெஞ்சும் எங்கள் அரண்மனைக்கு வயிறும், தெய்வமன்றுனக்கே விதுரா வாய்த்து விட்டதேயோ, மெய்யுரைப்பவன் போல் பொதுவாம் விதி உணர்பவன் போல் ஐவர் பக்கம் நின்றே எங்கள் அழிவு தேடுகின்றாய், மன்னர் சூழ்ந்த சபையில் எங்கள் மாற்றலார்களோடு முன்னர் நாங்கள் பணயம் வைத்தே முறையில் வெல்லுகின்றோம், என்ன குற்றம் கண்டாய், தர்மம் யார் குறைக்க வந்தாய், கண்ணம் வைக்கிறோமா, பல்லை காட்டி வைக்கிறோமா, பொய்யுரைத்து வாழ்வார், இதழில் புகழுரைத்து வாழ்வார், மையமீதிலுள்ளார் அவர்தம் வழியில் வந்ததுண்டோ, செய்யணாத செய்வார் தம்மை சீருறுத்த நாடி, ஐய நீ எழுந்தால் அறிஞர் அவளமெய்திடாரோ, அன்பில்லாத பெண்ணுக்கு இதமே ஆயிரங்கள் செய்தும் முன்பின் நின்னுவாளோ, தருணம் மூண்டபோது கழிவாள், வன்புரைத்தல் வேண்டா, எங்கள் வழிபொறுத்தல் வேண்டா, இன்பம் எங்கே உண்டோ அங்கே ஏகிடென்றுரைத்தான். இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்ட விதுரன் மனம் கலங்கி சபையில் நின்றான். மற்றவர்களும் பார்த்து கொண்டு தான் இருந்தார்கள். சூதாட்டத்தின் முடிவில் பாஞ்சாலி துயிலுரியப்படுகிறாள். கண்ணனுடைய கருணையால் அவளுக்கு ஆடை கிடைக்கிறது. பின்னர் அவர்கள் சூதில் தோற்றதால் வனம் புக வேண்டிய சூழல் வருகிறது. 12 ஆண்டுகள் காட்டிலும் ஓராண்டு மறைந்து வாழவும் வேண்டும் என்ற நிபந்தனைக்குட்பட்டு அவர்கள் செல்லுகிறார்கள். அப்படி அவர்கள் செல்லுகிற போது
கவலையுற்ற மனிதர்களில் ஒருவர் விதுரன். பின்னர் விதுரனை நாம் எங்கு காண இருக்கின்றோம்? எங்கெல்லாம் அதர்மம் குலைகிறதோ அங்கெல்லாம் அந்த அதர்மத்தை நிலைநிறுத்த விதுரன் எடுத்துக்கொள்கின்ற முயற்சி ஆச்சரியமாயிருக்கிறது. சபை நடுவே அரசகுமாரனாக இருந்தும் அவமானப்படுத்தப்படுகின்ற போது அதனை பொறுத்து கொண்டு போகின்ற விதுரன் பின்னர் எந்த செயல்களால் புகழ் பெறுகிறார் என்றால், அடுத்து வருகின்ற பகுதி கிருஷ்ணன் தூது பகுதியிலே நாம் விதுரனை சந்திக்க இருக்கின்றோம். விதுரனுக்கும் கண்ணனுக்குமான அந்த உரையாடலை பார்க்கிற போது மிகுந்த ஆச்சரியமாயிருக்கும். தொடர்ந்து விதுரனை பற்றி காண்போம். வணக்கம். விதுரன் பற்றி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றோம். இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. நம்முடைய யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நம்முடைய அன்பான பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விதுரனை மீண்டும் எங்கே சந்திக்கிறோம் அப்படி பார்த்தா, கிருஷ்ணன் தூது வர்றார். அப்படி தூது வர்றான்னு சொன்னோடனே துரியோதனன் வாழ்க்கைப்படி என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவர் அத்தினாபுரத்துக்கு வர்றப்ப அவரை யார் போய் அழைக்கக்கூடாது அப்படின்னு அவன் வந்து ஒரு ஆணையிடுறான். எப்போவுமே யாராவது வந்தால் போய் அழைக்கிறது மரபு. அதுவும் கண்ண பெருமான் வர்றாருங்கிற போது ஊரே திரண்டு நிற்கிது. ஆனால் அரசனுடைய ஆணைக்கு பயந்து நிற்கிறாங்க. அந்த ஆணையை பற்றி கவலைப்படாமல் இருந்தவர்கள் சில பேர் தான். பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரி, அஸ்வத்தாமன், விதுரர், இவர்கள் எல்லோரும் கண்ண பெருமானை நேரே சென்று அழைத்தார்கள். அவரும் அன்போடு அவர்களை வணங்கி அவர்களுடைய அழைப்பை ஏற்று அத்தனாபுரத்துக்குள்ளே வந்தார். ஒவ்வொருவரும் எங்கள் வீட்டுக்கு வாருங்கள், எங்கள் வீட்டுக்கு வாருங்கள் என்றார்கள். ஆனால் விதுரன் மட்டுமே, கண்ணா இது உன் வீடு என்று தன் வீட்டை காண்பித்தான். கண்ண பெருமான் மகிழ்வோடு அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்தார். தூது வந்த கண்ணன் தங்கியது விதுரனுடைய வீட்டில்தான். என்ன மாதவம் செய்தது இச்சிறுகுடில் அப்படின்னு வில்லிபுத்தூர் எழுதினார். சிறுகுடில் அந்த வீடு என்ன மாதவம் செய்தது, என்ன பெரிய நான் தவம் செய்திருக்க வேண்டும், இறைவன் என்னுடைய மாளிகைக்கு எழுந்தருளியிருக்கிறான் என்று பெருமைப்படுகின்ற வார்த்தை அவை. நம்முடைய சுதந்திர போராட்ட காலத்திலே காந்தியடிகளை அழைப்பதற்கு காரைக்குடியை திறந்திருந்தது. தமிழறிஞர்கள் வந்தார்கள். தமிழ் கடல் ராயசுக்கலிங்கம் அவருடைய வீட்டுக்கு காந்தியடிகளை அழைத்து சென்றார். அவர் உள்ளே வந்த உடனேயே என்ன மாதவம் செய்தது இச்சிறுகுடில் அப்படின்னார். காந்தியடிகள் ஒன்றும் புரியாமல் யோசித்தார். மூதறிஞர் ராஜாஜி அந்த சூழலை விளக்கி சொன்னார். ஏன்னா அவர் தானே மகாபாரதத்தை தமிழில் வியாசர் விருந்துன்னு எழுதினவர் இல்லையா. ராஜாஜி உங்களை கண்ணனாகவும் அவரை விதுரனாகவும் சொல்லுகிறார் ராய சுக்கலிங்கம், அவர் ஒரு தமிழ் கடல் அப்படின்னு சொன்னவுடனே காந்தியடிகள் மகிழ்ந்து போனாராம். இந்த பரதேசி கண்ணனா என்று அவர் சொன்னாராம். இப்படியான செய்தியை நாம் மகாபாரதத்திலிருந்து பார்க்கிறோம். கண்ணன் அங்கு தங்கினார். பிறகு தூதிலே குழப்பம் ஏற்பட்டது. மறுநாள் சபைக்கு போனபோது கண்ணனை பார்த்து துரியோதனன் கேட்ட ஒரு கேள்வி, எதற்காக நீ விதுரன் வீட்டில் போய் தங்கினாய், என் சித்தப்பனாக இருந்தாலும் நீ என்னை அவமதித்து விட்டாய் என்றார். கண்ணன் சொன்னார், நீ என்னை அழைக்க வரவில்லை, அவர் என்னை அழைத்தார், நான் அங்கு சென்று தங்கினேன் என்று பேசி கொண்டிருக்கும் போதே தூது வந்த செய்தியை சொன்னார். 13 ஆண்டுகள் முடிந்தன, தர வேண்டிய பங்கை தர வேண்டும் பாண்டவர்களுக்கு என்று கண்ணன் கேட்டார். தர மறுத்தான் துரியோதனன். 5 ஊர் கொடு, இல்லை. 5 வீடு கொடு, இல்லை. ஊசி முனை அளவு கூட இடம் தரமாட்டேன் துரியோதனன் சொன்னான். சரி, அப்படி என்றால் யுத்தத்துக்கு இங்கே தயாரா? தயார். சரி, நான் புறப்படுகிறேன் சொல்லிவிட்டு கண்ணன் புறப்படும்போது விதுரனை அழைத்து கொண்டு போகலாமா என்று கேட்டவுடன் மீண்டும் விதுரனோடு போகிறார் என்பதை பார்த்து கொண்ட துரியோதனன் மிக கடுமையாக அவரை தீய வார்த்தைகளால் திட்டத் தொடங்கினான். என்ன இருந்தாலும் நீ ஒரு வேலைக்காரியின் மகன், வேசியின் மகன், அதனால் நீ இப்படித்தான் நடந்து கொள்வாய் என்று தன்னுடைய தந்தையின் தம்பியாகிய சிற்றப்பனை, நல்லவனை, மந்திரியை கடுமையான வார்த்தைகளால் திட்டிய உடனேயே வெகுண்டெழுந்த விதுரர், என் தாயை பழித்து சொன்ன உன்னை நான் இப்போதே கொன்று விடுவேன், ஆனால் மகனை கொன்ற பாவம் நிமிர்ந்து சேரக்கூடாது, சொல்லிவிட்டு என்னுடைய சிவதனுசு இனிமேல் உனக்கு பயன்படாமல் போகட்டும் என்று சொல்லி தன்னுடைய கையில் இருந்த சிவதனுசை உடனடியாக முறித்து போட்டார். எல்லோரும் பதறி போனார்கள். பீஷ்மர் திகைத்து போனார். துரோணர் அரண்டு போனார். ஏனென்றால் இந்த சிவதனுசு இருந்திருந்தால் போர்க்களத்திலே பாண்டவர்களை நிச்சயமாக வென்றிருக்கலாம். கண்ணன் மட்டுமே மர்ம புன்னகை புரிந்தார். ஏனென்றால்
தூது வந்ததிலே முதல் காரியம் இதுதான். இதை வெற்றிகரமாக முடித்தாகிவிட்டது. விதுரனை அழைத்து கொண்டு போனார். அன்றிரவு தங்கினார்கள். அப்போது கர்ணன் விதுரனிடத்தில் கேட்டான், ஏன் இப்படி துரியோதன் நடந்து கொள்கிறான் என்று கேட்டவுடன் அதற்கு விதுரன் சொல்லுகிற வார்த்தைகள் ரொம்ப அருமையாக இருக்கும். விதுரனுடைய மொழிகளையெல்லாம் தொகுக்கலாம். விதுர நீதி என்றே ஒரு பகுதி இருக்கிறது. செல்வம் வந்துற்ற ஆலை தெய்வமும் சிறிதும் பேணார். சில பேருக்கு நிறைய செல்வம் வந்துட்டா தெய்வத்தையே போய் உனக்கு என்ன வேணும்னு கேட்பானான். உனக்கு என்ன வேணும் சொல், நான் செஞ்சு தரேன் அப்படிமா. தெய்வம் செதுக்குமா? சரி, இதை சொல்கிறார். அவனுக்கு செல்வம் அதிகமாகிடுச்சு, ஆணவமும் அதிகமாகிடுச்சு. அன்றைக்கிரவு அங்கே தங்கினார்கள். அப்போது கூட விதுரனுடைய அன்பு எப்படி இருந்ததுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. கண்ணபெருமான் உள்ளே வந்த உடனே அவருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் பழங்களை உரித்து தோலை கொடுத்துட்டு பழத்தை கீழே போட்டு அப்படியே அவர் வணங்கிட்டே இருந்தாராம். கண்ணன் தோலை வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தாராம். அன்பின் மிகுதியால் யார் என்ன கொடுத்தாலும் இறைவன் ஏற்றுக்கொள்வார் என்பதற்கு இதுவே ஒரு அடையாளம். இவ்வாறாக நாம் இங்கு பார்க்கிறோம். பின்னர் தூது முடிந்து போர் தொடங்கியது. இந்த போரிலே கலந்து கொள்ளாதவர்கள் இரண்டே பேர்தான். ஒருவர் கண்ணனுடைய அண்ணனாகிய பலராமன், மற்றவர் விதுரன். இரண்டு பேருக்குமே இந்த போரில் சம்மதமில்லை. அப்படி அவரோடு புறப்பட்டு இமயமலையை நோக்கி சென்று விட்டார்கள் என்ற செய்தியை நாம் கேள்விப்படுகிறோம். யுத்தம் நடந்தபோது அவர்கள் இல்லை. பின்னர் வந்த பிறகு கூட பாண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள், கௌரவர்கள் அழிந்தார்கள். கடைசி காலத்தில் பாண்டவர்கள் இமயமலையை நோக்கி செல்கிற போது விதுரனும் அவர்களோடு சென்று ஒரு இடத்திலே இறந்து போகிறதாக அந்த புராணத்தில் நாம் படிக்கின்றோம். விதுரனுடைய கதை இவ்வாறாக வியாசருடைய மகனாக பிறந்து, வேலைக்காரனுடைய வயிற்றிலே பிறந்து, திருதராஷ்டிரனுடைய தம்பியாக, பாண்டுவினுடைய தம்பியாக இருந்து, அத்தினாபுரத்தினுடைய மந்திரியாக இருந்து, பாண்டவர்களுக்கு வேண்டியவற்றெல்லாம் செய்து, தீயவை ஏற்பட்ட போதெல்லாம் கண்டித்து, அதனால் அவமானப்பட்டு, எத்தனையோ செயல்பாடுகளை செய்த விதுரனுடைய வாழ்க்கை ஒரு ஆச்சரியமான ஒன்று. விதுரனுடைய வரலாற்றை படித்து பாருங்கள். அரிய செய்திகள் பல உண்டு. விதுர நீதி படிக்க வேண்டிய ஒன்று. நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.